யோகி அவயோகி எப்படி புரிந்து கொள்வது, நாம யோகத்தின் பயன் என்ன? சரி, நான் என்ன ஒன்று சொல்கிறேன், ஒரு முறையை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. ஜெயமணி தத்துவம்னு வந்தீங்கன்னா ஜெயமணி தத்துவம், பராசர தத்துவம்னு வந்தால் பராசர தத்துவம், நாடின்னு போயிட்டா நாடி, எல்லா அமைப்புகளையும் போட்டு குழப்பி கொள்ளாதீர்கள். என்னிடம் வருபவர்கள் பராசர முறை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாரம்பரிய ஜோதிடம் அந்த இதில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. நான் இங்கே யோகர் அவயோகர் யோகி அவயோகி என்பதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன். இந்த இடத்துல மறைந்த என்னுடைய நண்பர் சித்தயோகி சிவதாசன் ரவி ஒரு விஷயத்த சொன்னார்ன்றதை நான் வந்து, அவர் ரொம்ப பேச மாட்டார், அதிகமாக பேச மாட்டார். நானும் அவரை ஒரு 4-5 தடவை தான் நேரில் பார்த்துருக்குறோம், அதிகமாக பேச மாட்டார். ஒரு 2 பேருக்குள்ள ஒரு புரிந்துணர்வு இருந்தது, அதனால் ஒரு என்னை வந்து அவர் நிறைய இடங்களில் சொல்லுவார். ஒரு புரிந்துணர்வு எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்தது. ஒரு மிகப்பெரிய மேதை, உண்மையை சொல்லப்போனால் அவர் பெரிய மேதைகள்லாம் சின்ன வயசில் இறந்துடுறது, அது ஒரு விதமான சாபக்கேடு. அவர் ஒரு 50 வயதுகள்லேயே இறந்து போயிட்டார். நல்ல மேதை, ஜோதிடத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருந்த ஒருவர். இந்த யோகி அவயோகியை பற்றி நான் 12, இதை ஒரு இதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான், 12 லக்னங்களுக்கு ஆகாத கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டபோது என்னை கூப்பிட்டுருந்தார். என்னை கூப்பிட்டு அப்படியே அந்த யோகி அவயோகி தத்துவத்தை அப்படி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டீங்களேன்னார். இதுதான், அதாவது வேறு இடங்களில் சொல்லப்பட்ட சில சுருக்கங்களை சில இதில் சொல்லியிருக்கிறேன். இந்த யோகி அவயோகி தத்துவத்தை எப்படி புரிந்து கொள்வது? நான் யோகர் அவயோகர்னு அதை வந்துடுவேன், பேசிக் அதுதான். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு கடும் எதிரியாகப்பட்டவர் 6-8 அதிபதியாக வந்தால், இது அப்படியே நல்லா புரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சால் எழுதியும் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதிக்கு கடும் எதிரியாக உருவகப்படுத்தப்பட்டவர் ஜென்ம விரோதி, கடும் எதிரியாக கடும் பகைவராக உருவகப்படுத்தப்பட்டவர் 6-8 அதிபதியாக வந்தால் அவர் கடுமையான நெகட்டிவை செய்வார். அவர் உங்களை தூக்கி கழுத்து மேலே உட்காந்துக்கிட்டு குத்து குத்துன்னு குத்துறதுக்குன்னே வந்திருக்கிறவர்னு அர்த்தம். யோகி அவயோகியை இப்படி புரிஞ்சுக்கங்க. பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில் நீங்கள் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போகாதீங்க. எல்லாவற்றிலும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்கின்றதன் அமைப்பில் ஒரு முறையை தேர்ந்தெடுத்தால் ஒரே முறையோடு இது பண்ணுங்கள். ஜெயமினி சாஸ்திர தத்துவத்தை கொண்டு வந்து பராசர முறையில் பலன் பார்க்க ஆரம்பிக்காதீங்க. பராசர முறையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தை வந்து ஜெயமினி தத்துவத்தின் அடிப்படையில் பண்ணிங்கன்னா குழம்பிடும். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் கேட்குறது யோகி அவயோகி எப்படி புரிந்து கொள்வது, இங்கே நான் சொல்லுகின்ற முறையில் பராசர முறையில் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது அமைப்பு எப்படின்னா, இந்த 2 வரிகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு இடத்துல ஒருவர் கெடுபலன்களை செய்வார் அப்படிங்கிறத. ஏன்னா இது வந்து அவயோகியோக்கு ரொம்ப இதாக இருக்கும். அவயோகி, ஒரு அவயோகி முதல்ல சொல்கிறது, நான் அவயோகியை சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் அவயோகி என்று சொல்லப்படக்கூடிய கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடியவர் யார்? அவயோகி, அவயோகர், சாதகமற்ற தன்மையிலே தரக்கூடியவர். அந்த ஜாதகரை கெடுப்பதற்கென இருக்கின்ற கிரகம் ஒரு லக்னத்திற்கு, லக்னாதிபதிக்கு ஜென்ம விரோதிகளாக வகைப்படுத்தப்பட்ட கிரகங்கள் அங்கே 6-8, இந்த 2 ஒன்றா தான் வரும். 6-8 அதிபதியாக வரும் பொழுது அந்த கிரகம் கடுமையான கெடுபலன்களை அதனுடைய தசையில் செய்யும். அதே கிரகம் சுபத்துவமாக இருந்தால் அந்த கிரகத்துடைய தொழில் அமையும், அந்த தொழிலே அந்த தசையில் நஷ்டத்தை கொடுக்கும். ஜோசியம் கன்ஃபியூஸ், பயங்கர குழப்பம். ஒரு லக்னத்தின் ஜென்ம விரோதி, ஒரு லக்னாதிபதியின் ஜென்ம விரோதிகளாக வகைப்படுத்தப்பட்ட கிரகம் 6-8 அந்த லக்னத்தின் அதிபதியாக வருமாயின் அவர் வந்து அவயோகர், அது வந்து அவயோகி பராசர தத்துவத்தின் அடிப்படையில். இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு, மேஷ லக்னத்திற்கு கடும் எதிரியான புதனுடைய 6, மேஷ லக்னத்திற்கு புதன் ஒத்துவர மாட்டார், ரிஷப லக்னத்திற்கு குரு ஒத்துவர மாட்டார், மிதனத்திற்கு செவ்வாய் ஒத்துவர மாட்டார், கடகசிம்மத்திற்கு சனி ஒத்துவர மாட்டார், மிதனத்திற்கு செவ்வாய் ஒத்து கன்னிக்கு செவ்வாய் ஒத்துவர மாட்டார், துலாத்திற்கு குரு, விருச்சிகத்திற்கு புதன், தனுசிற்கு சுக்கிரன், மகரத்திற்கு சூரியன், கும்பத்திற்கு சந்திரன், மீனத்திற்கு சுக்கிரன் என்று இப்போது நான் சொன்ன அவயோகர் தத்துவம் வந்துவிடும். சரி, யோகர் தத்துவம் எப்படி வரும்? யோகரை பற்றி நிறைய சொல்ல அப்படியே எதிர்ப்பாக வச்சுக்கோங்க. ஒரு லக்னத்திற்கு மிகப்பெரிய நண்பராக இருக்கக்கூடிய, பொதுவாகவே 1 லக்னாதிபதிக்கு 5-9 கூடாதவங்க லக்னா இதாக வந்துடுவாங்க.
லக்னாதிபதிக்கு 5-9 உடையவர்கள் நண்பர்களாக வந்து விடுவார்கள், யோகம் செய்பவர்களாக வந்து விடுவார்கள். ஆகவே இந்த அமைப்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலைகளை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதிக்கு மிகப்பெரிய நண்பராகவோ அல்லது நண்பராகவோ வகைப்படுத்தப்பட்டவர் நல்ல இடமா சொல்லிடலாம். 5-9 மட்டும் இல்லை, 2 அதிபதியாக வருகிறார், தனாதிபதியாக வருகிறார், அங்கே மாரகம் என்பது இருக்கிறது என்றாலும் கூட எங்கே மாரகத்தை செய்வார், ஒருவேளை 2-7 வருகிறார், அங்கே மாரகம் மிகுதியாக இருக்கும். 6-8 தவிர்த்து மற்ற பாவகங்களில் 4-7-10 10 வந்து மிக முக்கியமான பாவகம். ஒருவேளை 9-10 கூடையவராகிறார், 10 ரொம்ப முக்கியம் இல்லையா, தொழில் பண்ணணும் இல்லையா. 6-8 தவிர்த்து ஒரு விதமான பணபர கேந்திர கோண அமைப்புகளுக்கு ஒரு லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்கப்பட்டவர் வரும் பொழுது அவரே 2 கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதியாக வரும் பொழுது, 5-10 அதிபதியாக வரும்போது, 4-5 அதிபதியாக வரும் பொழுது, 9-10 அதிபதியாக வரும்போது யோகராக மாறுவார் அவருடைய தசையில. இந்த தசாபக்தி அமைப்புகளை நீங்கள் இது பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் யோகர் என்பவர் லக்னாதிபதிக்கு கண்டிப்பாக நண்பராக இருப்பார். அவர் நண்பராக இருப்பதோடு கூடுதலாக நல்ல ஆதிபத்தியங்களை அந்த ஜாதகத்தின் கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் தனத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியாக இருப்பார். தனத்திற்கு பாக்கியத்திற்கு 2-9 தனம் பாக்கியம், கோணம் கேந்திரம் 4-5-9-10 இது போன்ற அமைப்புகளோடு வரும்போது அவருடைய தசையில் அதனை அடுத்து எப்படி பலன் தருவார், நம்முடைய சுபத்துவ பாவத்துவத்திற்கு வந்துவிட வேண்டும். ஆக யோகர் என்பவர் லக்னாதிபதிக்கு நண்பராக 2 நல்ல வீடுகளை கொண்டவராக அல்லது ஒரே ஒரு நல்ல வீட்டை கொண்டவராக மிகப்பெரிய அளவில் இருப்பார். ராஜயோகர் 2 நல்ல வீடுகளை கொண்டவராக இருப்பார். அவயோகம் செய்யக்கூடிய அவயோகி என்பவரை புரிந்து கொள்வது சின்ன சூத்திரம். நான் இப்போது சொன்னதைப் போல லக்னாதிபதிக்கு அவர் கடும் எதிரியாக இருப்பார், ஜென்ம விரோதியாக இருப்பார், அந்த லக்னத்தின் 6 அதிபதியாகவோ 8 அதிபதியாகவோ இருப்பார். இவ்வளவு.